பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இன்றைக்கு பரம பிரதிபலன்கள், குறிப்பாக நம்முடைய கிரியைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பரம பிரதிபலன்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். சில வாரங்களுக்கு முன்பு நாம் செய்கின்ற விசுவாச வாழ்வுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான பரம பிரதிபலன்களை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு முன் சென்று கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். நிச்சயம் சீக்கிரமாகவே வருகிறார். இனி காலம் செல்லாது, வருகை சமீபித்திருக்கிறது. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே எவ்வளவு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தாலும் வருகையில் பங்கடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் முன் செல்லணும். எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில வந்துட்டாலும் கூட அந்த நேரத்திலும் இயேசு வந்தால் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே எந்த சூழ்நிலையானாலும் இயேசுவின் வருகை நம்முடைய கண்முன் எப்பொழுதும் நிற்கட்டும். நம்முடைய சிந்தனையில் அடிக்கடி அது வந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் நம்மை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தமாக்கி வருகைக்கு காத்துக்கொண்டு நடத்துவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு கிரியைகள், மனித வாழ்விலே நிறைய கிரியைகள் செய்கிறோம். இந்த கிரியைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் கண்காணிக்கிறார். ரோமர் 2:6 சொல்லுகிறது, தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதன் செய்கின்ற கிரியைகள் ஒவ்வொன்றுக்கும் தக்கதாக, ப்ரைஸ் தி லார்ட், கிரியைகள் ஒவ்வொன்றுக்கும் தக்கதாக கர்த்தர் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 சொல்லுகிறது, 12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. இந்த 2 வசனங்களிலும் மிக திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது மனித வாழ்வில் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள். 24 மணி நேரத்திலே எத்தனையோ கிரியைகளை செய்கின்றோம். ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். அல்லேலூயா. துர்க்கிரியைகளுக்கு தண்டனை உண்டு, நற்கிரியைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ரெண்டையும் நீதியாய் நியாயமாய் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கின்றார். இதிலே சில தலைப்புகளோடு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்து தேவனால் ஆசீர்வாதம் பெறக்கூடியதா இருக்கணும். அதற்கு கிரியைகளின் நோக்கம், கிரியைகளின் நோக்கம் அது முக்கியம். கிரியைகளின் நோக்கம், எய்ம் ஆஃப் அவர் ஒர்க்ஸ். நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் நமக்கு நோக்கம் என்ன? அந்த நோக்கம்தான் அதை நல்லதா கெட்டதா மாத்துறது. அந்த நோக்கம் தேவனிடத்திலிருந்து நாம் பிரதிபலன்களை பெறுவதற்கு மிக அடிப்படை ஆணிவேராக காணப்படுகிறது. நோக்கம் சரியாயிருந்தால் கிரியை சரியாயிருக்கும். நோக்கம் கெட்டதானால் கிரியையும் கெட்டதாயிருக்கும். இதிலே முக்கியமாக நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, தேவனுக்கென்றே கிரியை செய்கிற ஒரு நோக்கம் இருக்கணும், எந்த கிரியையா இருந்தால். ஏனென்றால் இந்த முழு பூமியும் கர்த்தருடையது. அல்லேலூயா சொல்லுவோம். நாமும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப நாம என்ன செய்தாலும் அது யாருக்குன்னு செய்யணும்? தேவனுக்கு என்று செய்யணும். வீட்டில் ஒரு காரியம் செய்தாலும் தேவன் மகிமைப்படணும். இது தேவனுக்கு, தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இது தேவன் என்னை நடத்துகிற காரியத்துல சரியா இருக்குமா? இதே தான் கண்ணோட்டம், அந்த எய்ம், அந்த நோக்கம், தேவனுக்காக, தேவனுக்காக. அப்படி நம்ம உள்ளத்துல அந்த நல்ல நோக்கத்தை எப்பொழுதும் வளர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய நோக்கங்கள் தவறி போகாது, நம்முடைய கிரியைகள் தவறி போகாது, தண்டனைக்குரிய கிரியைகளாய் வராது. இயேசு வரும்பொழுது அவரை சந்திப்போம், நம்முடைய நல்ல கிரியைகளுக்கு நல்ல பலனை பெறுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மல்கியா 3:18 வசனத்திலிருந்து கவனியுங்கள். 18 வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
அல்லேலூயா. இந்த ஊழியம் ஊழியம் என்ற வார்த்தை வந்தவுடனே முழு நேர ஊழியம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. பைபிளில் சில இடங்களில் ஊழியம் என்ற வார்த்தை முழு நேர ஊழியர்கள் செய்கின்ற ஊழியத்தை குறித்து சொல்லுகிறது. வேறு பல இடங்களிலே ஊழியம் ஊழியக்காரர்கள் என்ற வார்த்தை தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர்கள் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஊழியம் செய்யணும்னு எல்லாம் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடிய தேவனுக்கு செய்யக்கூடிய கிரியை, அதான் ஊழியம் என்று சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசாரியர்கள் லேவியர்லேருந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் பேர் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஊழியக்காரர்கள் ஊழியம் என்கிற வார்த்தை அதனுடைய என்ன நோக்கத்தில் அந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொள்ளணும். இங்கே பொதுவாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. இன்றைக்கு நீதிமான் யார், சன்மார்க்கன் யார், அடுத்தது நீதிமான் யார், துன்மார்க்கன் யார், அடுத்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் யார், அவருக்கு ஊழியம் செய்யாதவன் யார். இதை பொதுவான ஒரு நிலையில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையை தேவன் எனக்கு தந்தார், உலகமே தேவனுக்குரியது. அப்போ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கானதை செய்யணும், அவர் சித்தத்தை செய்யணும், அதுதான் தேவனுக்கு ஊழியம் செய்வது. அல்லேலூயா. தன் மனம் போல எனக்காக என் விருப்பத்துக்காக என்று செய்கிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. அல்லேலூயா. இந்த ஒரு பரந்த ஒரு நோக்கத்தோடு முதலாவது எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது, ஊழியமும் இது குறிக்கிறது. முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவர்களும் தங்கள் மனம் போல தங்கள் பிள்ளைகளுக்காக தங்களுடைய விருப்பம் உள்ள ஆட்களுக்காக என்றெல்லாம் செய்வார்கள் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்காக நல்ல நோக்கத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது தேவ ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். மல்கியம் 3:17, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கென்று தேவனுக்கென்று உலகத்திலே கிரியை செய்கிறவர்களாக, தேவனுக்கென்று இந்த ஊழியத்தை முழுநேர ஊழியத்தையும் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் அந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிப்பது போல, தனக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையை அவன் கடாட்சிப்பது போல நான் உங்களை கடாட்சிப்பேன். அல்லேலூயா. பிரதிபலன் உண்டு. அதுதான் அந்த வார்த்தை. தேவனுக்காக என்ற நல்ல நோக்கத்தோடு செய்தால் அது தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு நல்ல பிரதிபலனை என்ன செய்யும், நமக்கு பெற்றுத்தரும். அல்லேலூயா. இன்னும் கொலோசையர் 3:22 22-25 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக நாம செய்கிற எல்லா வேலைகளை பற்றி சொல்லி இருக்கிறது. கொலோசையர் 3:22, வேலைக்காரரே. என்ன வார்த்தை போட்டிருக்கிறது? வேலைக்காரர்கள். பைபிள்ல எபேசியர், கொலோசையர், தீமோத்தேயு, தீத்து, இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் மூலம் கர்த்தர் எழுதும் பொழுது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், எஜமான் வேலைக்காரன், இந்த செட்டுகளுக்கு நடைமுறை ஆலோசனைகள் நிறைய சொல்லியிருக்கு. ஏறக்குறைய எபேசியரில் சொல்லியிருக்கிறது அப்படியே கொலோசையர்லையும் இருக்கும், கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி தீத்துவில் சிலது இருக்கிறது, தீமோத்தேயில் சிலது இருக்கிறது. அப்போ அந்த நாட்களில் அந்த முக்கியமான உறவுகள் நடைமுறையாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருந்தனால புருஷன் மனைவியை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு. அடுத்தது பெற்றோர் பிள்ளைகளை பற்றி, அடுத்தது எஜமான் வேலைக்கார். அந்த காலத்தில் எஜமான் வேலைக்காரன்னு சொன்னா ஒன்று அடிமைத்தனம், அப்படியும் ஒன்று உண்டு, மாஸ்டர் ஸ்லேவ். இன்னொன்று வேலையில் நியமித்தவர், வேலையை செய்கிறவர், அப்படியும் இருக்கிறது, எம்ப்ளாயர், எம்ப்ளாயி. இப்படி எல்லா கூட்டத்துக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் அந்த வேத வசனங்களை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே வேலைக்காரரே என்று ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்லும் பொழுது அது தேவனுக்கு முழுநேரமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் தேவனுக்கு வேலைக்காரர்கள். அதே வழியில் நீங்கள் ஒவ்வொருவரும் முழுநேர ஊழியத்துக்கு அழைப்பு இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்களே, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்களே, அதனால தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் வேலைக்காரரே. அல்லேலூயா.
எல்லாரும் வேலை செய்கிற எல்லாரும் வேலைக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். இப்ப கவனிங்க, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் அல்லது பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள் அல்லது வேலை செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. இதுல ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்கள் எதை செய்தால், எதை செய்தால், ஒரு கடை நடத்தினாலும், ஒரு ஃபேக்டரியில நீங்க நடத்தினாலும் அல்லது ஃபேக்டரியில வேலை செய்தால், ஒரு தோட்டத்துல வேலை செய்தாலும், மிருக ஜீவன்களை மேய்த்தாலும், பறவை பட்சிகளை வளர்த்தாலும், அல்லது ஒரு சம்பள வேலையில் இருந்தாலும், அரசு வேலை, பிரைவேட் கம்பெனியில வேலை, எதுவா இருக்கட்டும், எந்த வேலையும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதை புரிந்து கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். நான் அரசாங்கத்துக்காக வேலை செய்கிறேன், இல்ல, நீங்க முதல்ல தேவனுக்காக செய்றீங்க, ரெண்டாவது தான் அரசாங்கத்துக்காக செய்றீங்க. ஆமென். ஒரு அரசு வேலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் அரசாங்கத்துக்காக மட்டுமல்ல, அது தேவனுடைய வேலை. ஏன்னா அது தேவனுடைய பூமி. இந்தியா தேவனுடைய நாடு, தமிழ்நாடு தேவனுடைய நாடு, கன்னியாகுமரி தேவனுடையது, எல்லாமே தேவனுடையது. அதுல ஒரு அரசாங்கத்தை அவர் வச்சிருக்கிறாருன்னா அது அவருடையது. அல்லேலூயா. அவருடைய நாட்டை வளர்த்த, அவருடைய மாநிலத்தை பண்படுத்த, அவருடைய மாவட்டத்தை நன்றாக நடத்த விரும்பி தான் அவர் வச்சிருக்கிறார். சோ அந்த அரசுக்கு வேலை செய்றீங்கன்னா நீங்களும் அந்த வேலை கர்த்தருக்குரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா அரசாங்கம் எப்படி இருந்தாலும் நம்ம வேலை உண்மையா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஏன்னா வேலை யாருக்கு செய்கிறோம்? கர்த்தருக்கு செய்கிறோம். அவர் கிரியைக்கு பலன் தருவார், அவர் பலன் தருவார். அதான் அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால, சேவிக்கிறதுன்னா ஆராதிக்கிறதுன்னு வரும், சேவை செய்கிறது. ஆனால் அந்த ஒர்க் வந்து நீங்க கர்த்தருக்கு என்று செய்தால் அவராலே சுதந்திரமான பலனை பெறுவீர்கள். அல்லேலூயா. அரசாங்கம் சம்பளம் கொடுக்க ஒருவேளை குறைச்சாலும், சம்பளத்தை பிடிச்சாலும், அன்றைக்கு லாபான் யாக்கோபுக்கு சரியா சம்பளம் கொடுக்கல, ஆனா கர்த்தர் யாக்கோபை பன்மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு வெறும் லாபானுக்குன்னு வேலை செய்யல, இந்த வேலை கர்த்தருக்காக. கர்த்தர் என்னிடத்துல பெத்தேலில் வைத்து பேசினார், அப்படியே என்ன இங்க அனுப்பியிருக்கிறார். இப்ப நான் வேலை செய்கிறது கர்த்தருக்காக. அப்போ கர்த்தர் அதை கனம் பண்ணினார், அவனுக்கு லாபான் கொடுக்காததை அவரே லாபான்ட்டு எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த வேலை செய்தாலும், சொந்த தொழில் செய்தாலும், எனக்கு என்னுடையது என்று மட்டும் நினைச்சிடாதீங்க, உங்களுடையதான். அதே வேளையில் அது கர்த்தருக்காக செய்வது. அல்லேலூயா. ஒரு தொழில் நடக்கும் பொழுது நாடு முன்னேறுகிறது. அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இல்லை நீங்க செய்யறது. ஒரு சிறு தொழிலா இருந்தாலும் ஆனா நாட்டுக்கு ஒரு நன்மை வருகிறது, அதனால அது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. பிறருக்கு பிரயோஜனம் வருகிற, எந்த விதத்திலும் நன்மை பயக்கிற சகல காரியங்களுமே அது கர்த்தருக்கானது, கர்த்தருக்குரியது. உங்க சொந்த குடும்பத்துக்குனாலும் சரிதான். அந்த மனைவியை தந்தது யார், கணவனை தந்தது யார், பிள்ளைகளை தந்தது யார், அப்ப நம்ம பிள்ளைகளுக்கா நீங்க கொடுக்குறீங்கன்னாலும் அதுவும் கர்த்தருக்கானது. அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றையும் எதை செய்தாலும், அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அப்ப இன்னையிலிருந்து உங்க வேலை, உங்க தொழில், உங்க வியாபாரம் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு புதிய கண்ணோட்டம் வரணும். இதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இதிலே கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் வருகிறது. நான் இதை கர்த்தருக்காக செய்கிறேன், மனப்பூர்வமா செய்யணும். எஜமான்கள், மேனேஜர்கள், சூப்பர்வைசர்கள் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் சரி, கணக்கு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரி, நான் கர்த்தருக்கென்று இதை மனப்பூர்வமாய் செய்வேன். அல்லேலூயா. அதுதான் அந்த தேவனுக்கு என்கிற நோக்கம். அந்த நோக்கம் இருந்தால் உங்கள் கிரியைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அதே போல
நாம் நிறைய கிரியைகள் பிறருக்கு செய்கிறோம். இப்போ கொடுக்கல் வாங்கல் பல ஈடுபாடுகள் இருக்கிறது. ஒரு சமுதாயமாய் வாழும் பொழுது நம்முடைய கிரியைகள் கொடுக்கிறது, வாங்கிறது, விற்கிறது, கொள்ளுகிறது, நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் கிரியைகள். அப்போ இந்த கிரியைகளிலே நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 7:12 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இங்கே கர்த்தர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்கிற எல்லா கிரியைகளும், கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், எந்த கிரியா இருக்கட்டும், என்ன நோக்கத்தோடு செய்யணும், எனக்கு இதை ஒருவர் செய்கிறார்னா நான் அதை எப்படி செய்ய பட வேண்டும் என்று விரும்புவேன், அதை போல நாம் மற்றவர்களை செய்யணும். அழகான ஒரு காரியத்தை கர்த்தர் போதித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ கர்த்தர் சொல், எப்பா நீ எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சேர்த்து படித்தா கடைத்தொகை என்னன்னா, கடைத்தொகை என்னன்னா, இன்னொருத்தில் சொல்ல, நீ முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறணும், உன்னில் அன்பு கூறுவ போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். இது ரெண்டில் எல்லாமே நின்றுச்சுன்னு சொன்னார். அதில் ஒரு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னென்னா, நீ எப்படி பிறனிடத்தில் அன்பு கூறணும்னா, நீ அவங்களுக்கு என்ன செய்கிறியோ அதை உனக்கு அது கிடைத்தா எப்படி இருக்கும், அதை போல நீ நினச்சி செய்யணும். அல்லேலூயா. அவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நீ அவருக்கு செய். அல்லேலூயா. அப்போ ஒரு சொத்து வாங்கிறதோ, ஒரு பெண் எடுக்கிறதோ, பெண் கொடுக்கிறதோ, ஒரு விற்பனை அல்லது வாங்குதல் போன்ற பல கிரியைகள் மனுஷனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறீர்களே, இதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது, நான் அவனுக்கு இந்த காரியத்தை செய்கிறேன், எனக்கு இது நடந்தா எப்படி இருக்கும், அதை கவனிச்சு செய்யணும். உனக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே மனசோடு அடுத்தவனுக்கும் செய். அவனுக்குன்னா எந்த ஆலயம் போட்டோம், அவன் கெட்டு போட்டோம், நம்ம அவனை ஏமாத்திடலாம், அப்படி கிடையாது. உனக்கு இது வந்தா எப்படி இருக்கும், இதை நீ நினைத்து அடுத்தவனுக்கு செய். அதுதான் நம்ம கிரியைகளுக்கு கத்தரிடத்திலிருந்து நல்ல பலன் கிடைப்பதற்குரிய நல்ல நோக்கம், குட் எய்ம். அல்லேலூயா. முதல்ல தேவனுக்காக என்ற நோக்கம், ரெண்டாவது எனக்காக நான் எப்படி செய்வேனோ அதே போல நான் பிறருக்கானவைகளையும் செய்வேன். இப்ப புரியுதா? எனக்கானதுன்னா நான் எப்படி செய்வேனோ அதே போல அடுத்த ஆளுக்கு செய்கிறதையும் நான் செய்வேன். இந்த நல்ல நோக்கம் உள்ள இருந்தால் நம்முடைய கிரியைகள் கெட்டு போகாது, நம்முடைய கிரியைகள் கண்டனம் பெறாது, தண்டனை பெறாது. நம்முடைய கிரியைகள் நல்லதா இருக்கும், கர்த்தருடைய வருகையிலே பிரதிபலன்களை பெறுவோம். ஆமென், அல்லேலூயா. இதுல உறவுகளிலெல்லாம் முக்கியமான உறவு கணவன் மனைவி உறவு. அதுக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா ஒரு காரியத்தை பவுல் மூலம் சொல்லி இருக்கிறாரு. எபேசியர் 5 28, புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை அல்லது தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த ஒரே அந்த ஒரே அர்த்தத்தில் உள்ள வசனங்கள் தான். அன்று சொன்னார்ல, தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அதிலே உள்ள வார்த்தைகள் தான். அப்போ மனைவி என்று சொல்லும் பொழுது உன் சொந்த சரீரமாய் நினைத்துக்கொள். உன் சரீரத்தை நீ அடிப்பாயா? அப்போ உன் மனைவி சரீரத்தை அடிக்காது இல்லையா? தன்னைத்தான் அடிப்பார்களா? அடிக்க மாட்டார். அப்புறம் ஏன் மனைவி அடிக்கிற? அது உன் சொந்த சரீரம். உனக்கு ஒரு காரியத்தை, எதை, எந்த காரியத்தை நீ உனக்கென்று செய்ய மாட்டாயோ அதை உன் மனைவிக்கும் செய்யாதே. நீ பிறரால் இப்படி இப்படி நடத்தப்பட வேண்டும் அல்லது உன் மனைவியால் இப்படி இப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் அதே போல உன் மனைவி நடத்து. இதுதான் சொந்த சரீரம். இங்க என்ன வேணுமோ அதை அங்க செய்யணும், ரெண்டும் ஒன்று. இப்படி ஆண்டவர் இந்த கிரியைகளுக்கு
நல்ல நோக்கங்களை கற்பித்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே முதல்ல நோக்கத்தை சரிபடுத்துவோம், அப்ப கிரியைகள் சரியாக வரும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த நோக்கங்களை நன்றாக உள்ளத்துல பதித்து கொள்ளுங்கள். ஒன்று, தேவனுக்காக செய்யணும், எல்லாம் தேவனுக்காக. எதை செய்தாலும் உடனே அங்க ஒரு சிந்தனை வரணும், இது கர்த்தருக்காக, கர்த்தருக்கு பயந்து செய்யணும், நல்லா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், சின்சியரா உண்மையா செய்யணும். ஒரு ஏமாற்று, தப்பு, தவறு, கள்ளம், கபடல வைக்கக்கூடாது, உண்மையா உத்தமமா செய்யணும். ஏன்னா தேவனுக்கு, தேவனுக்கு அந்த ஆளுக்கு செய்து கொடுத்தாலும் இது தேவனுக்கு, இது தேவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை. ரெண்டாவது, அடுத்த ஆளோடு உள்ள கிரியைகள், எல்லா கிரியைகள்லையும் கவனிக்கணும். எனக்கு எப்படி செய்யப்படணுமோ அப்படியே நான் மற்றவங்களுக்கும் செய்யணும். மனைவி விஷயத்தில் இது என் சொந்த சரீரம், என்ன நான் எப்படி இருக்கணும் விரும்புறேனோ அது மாதிரி என் மனைவியை வைக்கணும். இந்த மாதிரிப்பட்ட நல்ல நோக்கங்கள் உள்ளத்தில் ஆழத்திலே பதித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த நோக்கத்திலிருந்து ஒரு கிரியை அங்க புறப்பட்டு வரும்போது அது நிச்சயமாய் நல்ல கிரியையாக இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக, கிரியைகளின் குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க், எய்ம்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க். ரெண்டாவது, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க், குறிக்கோள்கள் இருக்கிறது. இப்போ நான் நல்ல கிரியைகளை செய்யணும்னு விரும்புறேன், ஆண்டவர் பிரியமான கிரியை. அப்படின்னா நான் எதை எதை செட் பண்ணிக்கலாம், என்னென்ன காரியங்களை செய்யலாம், எதை குறிக்கோள்களா வச்சுக்கிடலாம், சிலதை சொல்லுகிறேன். ஒன்று, சபை ஊழியம், அது தேவனுக்கு பிரியமான ஒரு கிரியை. அல்லேலூயா. அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய மந்தையாகிய சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாக, மேய்ப்பர்களாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஊழியர்களே, நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களே, நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். கர்த்தருடைய சபைகளை உருவாக்கவும், ஊழியர்களை உருவாக்கவும், சபைகளை எல்லா இடங்களில் கட்டி எழுப்பி கண்காணித்து ஒரே உபதேசத்தில் நடத்தி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி தேவனால் தெரிந்து கொண்டப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. தன்னுடைய மந்தையை மேய்க்கும்படி நியமிக்கப்பட்டவர்கள் மேய்ப்பர்கள். அல்லேலூயா. இவர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 2:19, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி விசுவாசிகளாக அவர்களை உருவாக்கி கர்த்தருடைய சன்னிதானத்திலே கொண்டு சேர்க்கிற ஊழியமாகிய இந்த அப்போஸ்தலன் செய்கிற ஊழியம், மேய்ப்பன் செய்கிற ஊழியம் மிகப்பெரிய பலனுக்குரியது. ஒரு பெரிய பிரதிபலன் அந்த நபருக்கு கிடைக்கும். பரலோகத்திலே போகும் பொழுது சம்பாதித்த ஆத்துமாக்கள், பரலோகம் கொண்டு சேர்த்த ஆத்துமாக்கள் அத்தனை பேரும் இந்த நபருக்கு மகிழ்ச்சியின் கிரீடங்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. சபை ஊழிய செய்வதற்கான அழைப்பை பெற்ற தேவ பிள்ளையே, காத்திருக்காதிருங்கள், காலம் தள்ளாதிருங்கள், சீக்கிரமாய் ஊழியத்திற்குள் பிரவேசியுங்கள், உரிய பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள், கர்த்தர் வைக்கிற இடத்திலே போய் கர்த்தருடைய சபையை கட்டி எழுப்புங்கள். ஏனென்றால் உங்களுக்கு மிகுந்த பிரதிபலன்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆத்மா, அவர்களை சம்பாதித்து சபைக்குள்ள சேர்த்து, அவர்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து, அவர்களை வழிநடத்தி பரலோகராஜ்யத்துக்கு அவர்களை அவகாசிகளாய் மாற்றிவிட்டோம் என்றால் அவர்களுக்கும் பாக்கியம், நமக்கு பெரிய பாக்கியம். நாம் அங்கே பிரவேசிக்கும் பொழுது அங்கே இவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடங்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது, 1 பேதுரு 5:2, இந்த மேய்ப்பர்களுக்கு இன்னொரு பாக்கியம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் இயேசு வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு இன்னொரு கிரீடம் காத்திருக்கிறது. நீங்கள் ஊழியத்தை, கர்த்தருடைய மந்தை மேய்க்கிற ஊழியத்தை
மனப்பூர்வமாய் செய்தார். இது கடமை. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும், பைபிள் ஸ்டடி நடத்தணும், உபவாசம் நடத்தணும். கடமை கடமைன்னு செய்தா கிடைக்காது. மனப்பூர்வமாய் செய்தால் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. அந்த கூட்டத்துக்கு போனால் எவ்வளோ காணிக்க கிடைக்கும், இல்லை என்ன புகழ்ந்து பேசுவாரா, அதை செய்வாரா இதை செய்வாரா, இப்படி ஏதோ ஒரு அவலட்சணமான ஆதாயத்து நோக்கத்தில் செய்தால் ஒன்றும் கிடைக்காது. மனப்பூர்வமாக கர்த்தருக்கு அப்படி செய்தால் இந்த பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. இருமாப்புன்னா பெருமை, அகந்த. இந்த மாதிரி இருமாப்பா நின்று, நான் தான் பாஸ்டர், நீ வா போ, அவனை இவனை உட்காரு எலும்பு போ, இந்த மாதிரி சில நடத்துவார்கள். எல்லாத்திலையும் அவருடைய பேச்சிலும் அவருடைய நடத்திப்பிலும் அப்படிதான் இருக்கும். ஒரே அதிகாரம்தான், ஒரு தாழ்மை கிடையாது, அன்பு கிடையாது, ஒன்று கிடையாது. சும்மா பெரிய ஒரு அதிகாரத்தை காட்டுறது. அதான் இது சொல்லியிருக்கு, சுதந்திரம்னா மந்தை, தேவ பிள்ளைகள். அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்க. அல்லேலூயா. இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. எனவே சபை ஊழியர்களே, சபை நடத்துகின்ற தேவ ஊழியர்களே, அதற்காக இங்கே ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அன்பான சகோதரங்களே, சகோதரிகளே, எல்லாரும் கவனியுங்கள். நீங்கள் பாக்கியசாலிகள். கர்த்தர் மந்தையை நடத்துவதற்கு உங்களை பொறுப்பிலே தெரிந்து கொண்டாருன்னு சொன்ன அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான சேவை. அல்லேலூயா. அந்த கிரியை செய்கிற நீங்கள் இங்கே சொல்லப்பட்டது போல மகிழ்ச்சியின் கிரீடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் இந்த ஊழிய கிரியைகள் இருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, சுவிசேஷ ஊழியம் என்கிற இன்னொரு குறிக்கோள். ஒவ்வொன்றும் இருக்கிறது. இப்ப சுவிசேஷ ஊழியம் எல்லாரும் செய்யலாம், சுவிசேஷகனும் செய்யலாம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவும் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம். தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், தேவ நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அதான் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். ஆகவே ஆத்மாதாயம் பண்ணுகிறவர்களே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய பிரதிபலன் இருக்கிறது. நீங்கள் வானத்துக்குரிய மேனிகளாக என்றென்றைக்கும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களை தம் வருகையில் சேர்த்து கொள்வார். மகிமையான பிரகாசமான நித்தியத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பரம எருசலேம் பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டதோடு மற்றவர்களையும் இந்த நீதிக்குள் நடத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரியை. நீங்க இதை டார்கெட்டா வைங்க, ஒரு அப்செக்டிவா வைங்க. நான் எப்படியாவது ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், சிலருக்காயிலும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அது நல்ல கிரியை. நற்செய்தி அறிவிப்பது மகா பெரிய நற்கிரியை. அதற்கு நல்ல பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எனவே இந்த காரியத்திலே தேவ பிள்ளைகள் உற்சாகப்பட்டு முன்னெல்லுங்கள். மூன்றாவது, மிஷனரி ஊழியம். மிஷனரி ஊழியம் என்ற வார்த்தை பைபிளில் கிடையாது. ஆனால் அனுப்பப்பட்டவர்கள் அறியப்படாத இடங்களில் நற்செய்தி அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து வருகைக்கு ஜனத்தை உருவாக்குகிறது தான் மிஷனரி பணி. அதை பற்றி ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 4:36. விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக, அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. விதைக்கிறவன் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன், அறுக்கிறவன் என்றால் ஆத்துமாக்களை சபையில் சேர்த்து, களஞ்சியமாகிய சபையில் சேர்த்து கர்த்தருக்கென்று வழி நடத்துகிறவன். அல்லேலூயா. இந்த விதைக்கிறதும் அறுக்கிறதுமான ரெண்டு பணியையும் சேர்த்து செய்கிறது மிஷனரி ஊழிய பணி. அல்லேலூயா. சோ இந்த விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ரெண்டு பேருக்கும் பலன் உண்டு. அறுக்கிறவனை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து வைக்கிறான். அல்லேலூயா.
மிஷனரிகளே, உங்களை பற்றி நல்ல வார்த்தை பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களுமா இருக்கிறீர்கள். கீழே உள்ள வசனத்தில் பார்க்கிறோம், சிலவேளை இன்னொருத்தர் விதைத்ததை நீங்கள் அறுக்கிறீர்கள், சிலவேளை நீங்களே விதைக்கிறீர்கள், நீங்களே அறுக்கிறீர்கள். ரெண்டு விதமாகவும் கர்த்தர் இந்த ஊழியத்திலே நடத்துகிறார். ஆனால் உங்களுக்கு கூலி உண்டு என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமே. தியாகத்தோடு சொந்த ஊரை விட்டு, சொந்த பாஷை மக்களை விட்டு, நல்ல பழகின கால நிலைகளை விட்டு, யாரும் அறியாத இடத்திற்கு, இயேசுவை அறியாத மக்களிடத்திற்கு சென்று இயேசுவை சுவிசேஷமாய் அறிவித்து விதைக்கிறீர்கள். அநேக உள்ளங்களில் இயேசு விதைக்கப்படுகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாருங்கள், நேற்றுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் துரைமணி அவர்கள் இப்பொழுது பிரதிஷ்டை பண்ணின ரெண்டு ஆலயத்தை குறித்த சம்பவத்தை சொன்னார். மூங்கில் மடுவு, ஏலகிரி, ரெண்டுலையும் நிறைய மக்கள் வருகிறார்கள். ஏன்னா இயேசு பற்றி அறியாத மக்கள் ஏலகிரி சபையில், சாரி மூங்கில் மடுவில் நினைக்கிறேன், இல்லை இல்லை ஏலகிரியில் தானே ஊழியர்கள் இருக்கார். அங்கே பிரதிஷ்டை முடித்து அடுத்த நாள் மக்கள் வந்து, இயேசு எங்க, இயேசு எங்க, ரூமுக்குள்ளெல்லாம் போய் இயேசுவை காட்டுங்க, இயேசுவை காட்டுங்க, எங்கே வச்சிருக்கிய, எங்கே நடக்குது இது? இந்த ஏலகிரியில் மூங்கில் மடுவில் நடக்கிற சம்பவம். பிரதிஷ்டை அன்னைக்கு பலர் வரல, கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்து, இவ்வளோ ஊழியத்துக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருந்தார்கள் வரலையேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவங்க நினச்சிருப்பாங்க, ஏதோ படம் இருக்கும் போல, இயேசு படம் இல்லைன்னா ஏதோ இயேசு சிலை இருக்கும் போலன்னு அவங்க அந்த கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க போல். வந்து ரூம் ரூமாக போய் அப்புறம் ஊழியர்கள் அதை, இல்லை இது இப்படியாக்கும், இயேசு என்றால் ஜீவனுள்ள தேவன், அவருக்கு படம் வைக்கிறது இல்லை, எல்லாம் சொல்லி கொடுத்து சிலர் கூட்டத்துக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த தருமபுரி மாவட்டத்திலே இயேசுவை தெரியல. அப்போ மிஷனரி ஊழியம் எவ்வளவு தேவையானது என்பதை தேவ மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் இயேசுவை அறிவிக்கணும், விதைக்கணும். இன்னொரு பக்கம் விதைச்சிட்டு விட்டுட்டு வந்துடக்கூடாது. அறுவடை செய்து அதை சபையாகிய களஞ்சியத்தில் சேர்த்து நாளைக்கு பரமேரசலேம் களஞ்சியத்தில் சேர்ப்பதற்காய் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நற்செய்தி பணியையும் பின்னாலே சபை கட்டும் பணியையும் சேர்த்து செய்கிற அழகான மிஷனரி ஊழியம். அல்லேலூயா. உங்களுக்கு கூலி உண்டு. நீங்கள் மெய் பலனை பெற்று அதை நித்திய ஜீவனுக்காக சேர்த்து வைக்கிறீர்கள். மிஷனரிகளே, நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் பரலோகத்திலே பொக்கிஷம் ஏராளமாய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமே. நித்திய ஜீவனிலே நீங்கள் அங்கே செல்லும் பொழுது மிஷனரிகளுக்கு மிகப்பெரிய பலன்களை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். எனவே உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஒன்று, சபை ஊழியம் அழைக்கப்பட்டால், மிஷனரி ஊழியம் அழைக்கப்பட்டால், சுவிசேஷ ஊழியம், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாலும் அழைக்காவிட்டாலும் நான் என்ன செய்வேன், சுவிசேஷ ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. சரி, இன்னொன்று, போதிக்கிற ஊழியம், டீச்சிங் மினிஸ்ட்ரி. நீதிமொழிகள் 11:18 வாசிங்க. 11:18, தயை உள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். 11:18, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். அல்லேலூயா. நீதியை விதைப்பது, இப்ப நற்செய்தியை விதைப்பது சுவிசேஷம் அறிவிக்கிறது, இயேசுவை பற்றி சொல்றது. ஆனா இயேசுவின் நீதி இருக்குதே, அதான் சத்தியம், அது இந்த பைபிள் முழுசும் நிறைஞ்சிருக்கு. அந்த நீதியை மக்களுக்குள் விதைக்கிறதுனா டீச்சிங், போதிக்கிறது, போதிக்கிறது. அது ஒரு மகிமையான ஊழியம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்க, டீச்சர்ஸ் நீங்க செய்கிற ஊழியம் இதுதான். பிள்ளைகளுக்குள் தேவ நீதியை விதைக்கிறீர்கள். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு அவங்க வயதுக்கேற்றபடி வேத வசனங்களை எடுத்து டீச் பண்றீங்களே, நீங்கள் அவர்களுக்குள் நீதியை, தேவ நீதியை விதைக்கிறீர்கள். இப்ப நான் உங்களுக்குள்ள தேவ நீதியை விதைச்சிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை, பைபிள் ஸ்டடி, ஜப கூட்டங்கள் எல்லாம் வசனத்தை எடுத்து நாங்க பேசும்போது உங்களுக்குள் தேவ நீதியின் ஒரு பகுதியை விதைத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால எங்களுக்கு கிடைக்கிறது மெய் பலன். அல்லேலூயா. அழியாத உண்மையான பலன்கள் பரலோகத்திலும் இம்மையிலும் கர்த்தர் தருவார். ஆமென். போதிக்கிற ஊழியம். அடுத்து தர்ம ஊழியம், பிறருக்கு உதவி செய்கிற நற்கிரியை பணி, தர்ம ஊழியம். மத்தேயு 25:34, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போ இவங்க சொல்லுவாங்க, எப்போ உங்களுக்கு வியாதி வந்தது, எப்போ நாங்கள் பார்க்க வந்தோம். அப்போ அவர் சொல்லுவார் 40 வசனத்தில், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ பிறருக்கு உதவி செய்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆத்மரட்சிப்பை அடைந்து பிறருக்கு பல உதவிகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை இருகரம் நீட்டி அழைக்கிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களுக்காக பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்தை சுதந்திரியுங்கள். அல்லேலூயா. யாருக்கு இந்த பாக்கியம்? பசியாய் இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர்கள், பசித்தோரை போஷி திட்டத்தில் இணைந்திருக்கிற தெய்வ மக்களே, சமைத்து கொடுக்கிறவர்களே, அல்லது காசு கொடுத்து வாங்கி கொடுக்கிறவர்களே, அதை கொண்டு போய் விநியோகிக்கிற சகோதரர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மிகவும் சந்தோஷமாய் நினைக்கிறார். ஆக்சுவலா நீ இதை எனக்கே தர்ற, ஒரு 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 ஏழைக்கு கொண்டு அந்த பொட்டலத்தை கொடுக்கும் போது அது கர்த்தர் கையில கொடுத்த மாதிரி. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இது இந்த சிறியவன் என் சகோதரன், நான் படைத்தவன், அந்த சிறியவராகிய சகோதரர் ஒருத்தனுக்கு நீ செய்தால் எனக்கே செய்தாய். அல்லேலூயா. அதனால நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். ஆண்டவர் உங்களை எப்ப அங்க வரவேற்கலாம்னு சந்தோஷமா இருக்கிறார். உங்களுக்கு பிரதிபலன்களை நிறைவாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீங்க. ஸ்தோத்திரம். வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். அது மட்டுமா? அவர் சொல்றாரு, வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். அவருக்கு என்னைக்கு வியாதி வந்து? அவருக்கு வியாதி வராது. ஆனா இந்த மருத்துவமனை ஊழியம் செய்றீங்கல்ல, இந்த சிக் பீப்புள், வியாதியஸ்தர வீட்டுல போய் தேடி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கர்த்தர் சொல்ல எனக்கே செஞ்சது. அல்லேலூயா. உங்களுக்கு பிரதிபலன் உண்டு என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்லி, காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். ஆண்டவர் என்னைக்கு ஜெயில இருந்தார்? அவர் ஒரு நாள் சிறைச்சாலையில இல்லை, காவலில இல்லை. ஆனா பாருங்க, இயேசுவின் சுவிசேஷத்து நிமித்தம் சிறைச்சாலையில இருக்கிறாங்களே, அவங்களை நாம் விசாரித்தோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பொய் குற்றச்சாட்டு பண்ணி நிறைய தேவ மக்கள் கூட ஒருவேளை இருக்கலாம். அதையெல்லாம் விசாரிக்கணும். அவங்கள போய் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லணும், ஆறுதல் சொல்லணும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய பிரதிபலன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஜப ஊழியம். ஜபம், ஜபத்தை நமக்காக செய்வது ஒண்ணு, பிறருக்காக செய்வது ஒண்ணு. நமக்காக செய்வது ஜபம், பிறருக்காக ஜபிப்பது ஊழியம். அல்லேலூயா. ஜப ஊழியம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், லூக்கா 2:37-38, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அல்லேலூயா. எல்லாரும் இது ஒரு குழந்தை என்று நினைத்த பொழுது அவளோ அவரை குறித்து பேசினாள். இது வெறும் குழந்தை அல்ல, இது ரட்சகர், இது மேசியா, இது கிறிஸ்து என்று அவரை குறித்து பேசினாள். அல்லேலூயா. இந்த பாக்கியம் அவளுக்கு கிடைத்ததே எப்படி கிடைத்தது? ஜெபித்து கொண்டே இருந்தால், ஜெபித்து கொண்டே இருந்தால். அவளுக்கு 84 வயசு, அவ்வளவு 24 மணி நேரம் தனக்காக ஜெபிக்க என்ன இருக்கு? யாரும் இல்லை, விதவை. அப்ப தனக்காக 24 hours சர்ச்சில் வந்திருந்து ஜெபம்னா பர்சனல் விஷயம் என்னதான் இருக்கு? இல்ல, கொஞ்சம் இருக்கும், நிறைய இருக்காது. ஆனால் எருசலேமின் ஆறுதல் வர காத்திருந்த அவள். அல்லேலூயா. அப்ப மேசியாவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாள்.
எருசலேமுடைய மீட்புக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அதுதான் பிறருக்காக ஜெபிக்கிற ஜெப ஊழியம். அல்லேலூயா. பைபிள் பொதுவாக அப்போஸ்தலருடைய ஜெபத்தை சொல்லுகிறது. இயேசுடைய ஜெபம், அப்போஸ்தலருடைய ஜெபம், எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அதாவது விசுவாசிகளுடைய ஜெபம், சபைகள் ஜெபித்த ஜெபம், இதெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. அவைகள் தான் இந்த நாட்களின் ஜெப ஊழியத்துக்கு முன்மாதிரி. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கணும். ஏதோ ஒரு கூட்டம் மட்டும் ஜெபிக்கணும், மற்ற கூட்டம் சும்மா இருக்கணும், அப்படி கிடையவே கிடையாது. பைபிள் சொல்றபடி அது இயேசுவே ஜெபித்தார், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள், பரிசுத்தவான்கள் அதாவது விசுவாசிகள் எல்லாரும் ஜெபித்தார்கள், எல்லா சபைகளும் ஜெபித்தன. அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது ஒரு கூட்டத்தார் மட்டும் ஜெபிக்கட்டும், நாமெல்லாம் அந்த ஜெபத்துல பலனடைந்து நம்ம இஷ்டம் போல வாழ்வோம், அப்படி கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்தாக வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு பிறருக்காக என்ன ஜெபிக்கிறீங்க, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரதிபலன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது இதே வரிசையில உலக வேலை. உலக வேலை. இப்ப இதுல நான் சொன்னதுல சிலதை அழைக்கப்பட்டாதான் செய்ய முடியும், இல்லையா? சபை ஊழியம், மிஷனரி ஊழியம் அழைக்கப்பட்டாதான் செய்ய முடியும். மற்றதெல்லாம் நம்ம எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் செய்து பிரதிபலன்களை சேர்க்கலாம். கடைசியாய் உலக வேலை. நான் முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் திரும்ப வலியுறுத்துறேன். உலக வேலை செய்வதும் கர்த்தருடைய பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளுவதற்கான ஒரு குறிக்கோள் தான். அதுவும் நல்லதுதான். உலக வேலை, உலக வேலை. அது அந்த கொலோசியர் 3:23, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ தேவனுக்கு என்கிற நோக்கத்தோடு எனக்கு என்ன செய்யப்படணும்னு விரும்புறனோ அந்த நோக்கத்தின்படி பிறருக்கு செய்வது, என் மனைவியை என் சொந்த சரீரமாய் பாவித்து செய்வது, இந்த நல்ல நோக்கங்களோடு செய்யணும். இரண்டாவது, இந்த வேலைகளை நாம் செய்வதற்கு நல்ல குறிக்கோள்களை வைத்துக் கொள்வோம். சபை ஊழியம், மிஷனரி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஜப ஊழியம், போதிக்கிற ஊழியம், தர்ம ஊழியம், அதோடு கூட நமக்கு தேவன் தந்த தொழில்கள், வேலைகள், எல்லாவற்றையுமே சின்சியரா நல்ல நோக்கத்தோடு நல்ல திட்டங்களாக முன்னெடுத்து செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திருச்சபையே கீரியை செய்வாய், தீவிய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கீரியை செய்வாய், உங்கள் கிரியைகளின் அளவு, கிரியைகளின் நோக்கம், கிரியைகளினுடைய குறிக்கோள், கிரியைகளின் அளவு, குவாண்டிட்டி ஆஃப் வர்க். ஆண்டவர் அதையும் பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 6:2, விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராயிருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இப்படியே போதித்து புத்தி சொல்லு. யாருக்காவது விசுவாசிகள் எஜமான்களா இருக்கிறாங்களா, விசுவாசிகள்கிட்ட வேலை பார்க்கறீங்களா, அப்படின்னா நீங்க அதிகமாய் வேலை செய்யணுமா. ஏன்னா விசுவாசி தானே,
நம்முடைய பிரதர் தானே, பார்த்துக்கிடலாம் என்று சொல்லி அப்படி செய்யக்கூடாது. அவர் உங்கள் நல்வேலையின் பலனை அடைவதற்காகத்தான் உங்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார். எனவே அந்த மனுஷன் ஒரு விசுவாசின்னு சொன்னோடனே ஈஸியாக எடுத்துக்கொண்டு அப்படி நம்ம வேலையை குறை வைக்கக்கூடாது. அதிகமாய் வேலை செய்யணும். கர்த்தர் வேலையின் அளவை பார்க்கிறார். அல்லேலூயா. எப்படி எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்க என்று கர்த்தர் பார்க்கிறார். அதனால் ஒரு டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வர வேலை என்றால் நல்லா வேலை செய்யணும். அந்த அளவுக்கு தக்க சம்பளத்தை ஒருவேளை உலக எஜமான் தராமல் போனாலும் பரம எஜமான் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. அதனால் நல்லா உழைக்கணும். 1 கொரிந்தியர் 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதும் என்ன செய்யணும் கொஞ்சம் சிந்திங்க. நான் வசனமா சொல்லிட்டே போறேன், கொஞ்சம் சிந்திங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு எத்தனை கிரியைகள் செய்கிறீர்? கர்த்தருடைய ஊழியத்தின் விஷயமா என்னென்ன செயல்பாடு இருக்கு யோசித்து பாருங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால செய்ததை கூட இப்போ குறைச்சிட்டீங்களா, குறைத்து கொண்டீர்களா? சரியல்ல. அது வந்து பெருக வேண்டும் என்றுதான் பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களா இருப்பீர்களாக. இந்த 1 கொரிந்தியர் 15 முழுவதும் உயிர்த்தெழுதலை பற்றியும் பலன்களை பெற்றுக்கொள்ளுதலை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிற அதிகாரம். அதுக்கு முடிவில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையில் என்ன செய்யுங்கள், பெருகுங்கள், இன்க்ரீஸ் ஆயிட்டே இருங்க. கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பகலில் கர்த்தரை ஆராதிப்பது, மதியத்துக்கு பிறகு இரவு வரை கர்த்தருக்கா ஏதாகிலும் ஊழியம் செய்யணும். இப்படி ஒவ்வொரு குடும்பங்களும் நினைத்து கொள்ளுங்க. ஒரு கிராமத்துக்கு குடும்பமா போங்க, அங்க போய் உங்களால உங்களுக்கு ஆண்டு தந்திருக்கிற கிருபையின்படி பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துவதோ, வாலிபர்களை கூட்டி வைத்து நடத்துவதோ, இல்ல வீடு வீடா சுவிசேஷம் சொல்லுவதோ, டிராக்ஸ் கொடுப்பதோ, இல்ல எங்கேயோ சில இடங்கள்ல ஜெபம் பண்ணுவதோ, ஒரு வாய்ப்பு இல்லாட்டா அப்படியே ஒரு நட அந்த கிராமத்தை சுத்தி, ஆண்டவரே இந்த கிராமத்தை ரட்சியும், ஒவ்வொரு வீடுகளை ரட்சியும், என்ன பெரிய ஊழியம் அது. அல்லேலூயா. ஏன் தேவ பிள்ளைகள் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், வருகைக்கு ஆயத்தமாகிறேன், ஆனா இயேசுக்காக ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை என் வேலையை தான் பார்ப்பேன் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? இயேசுக்காக என்ன செய்கிறீர்கள்? தயவு செய்து கர்த்தருடைய கிரியைகளிலே என்ன செய்யுங்கள், பெருகுங்கள், பெருகுங்கள். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு கர்த்தருடைய கிரியை குறைத்து கொள்ளாதீங்க. உங்களுக்கு மனசு சோர்ந்துட்டுன்னு கர்த்தருடைய கிரியை விட்டு விடாதிருங்கள், கர்த்தருடைய கிரியை செய்யுங்கள். ஆண்டுகிட்ட கேளுங்க, அப்போ எனக்கு இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கு, சரீரத்தின் நிலைமை, பொருளாதாரத்தின் நிலைமை, என்னுடைய சுற்றுப்புற சூழல், இப்போ நான் என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு வழி ஆண்டவர் சொல்லி தருவார். அல்லேலூயா. நிச்சயமாக எல்லாருக்கும் ஆண்டவர் வழிகாட்டுவார், பயன்படுத்துவார். சபையை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 2:19, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தனிநபர்கள் மட்டுமல்ல, சபையின் கிரியைகள் முன் செய்ததை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக மாற வேண்டும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நம்ம சபையில, நம்ம ஸ்தாபனத்திலும் சரி, நம்ம சபையிலும் சரி, நிறைய ஊழிய கிரியைகள். அதனாலதான் நாங்கள் அறிவிப்பு கொடுக்கும்போது நிறைய அறிவிப்பு சொல்லுவோம். சிலருக்கு என்னடா ஒரே அறிவிப்பா சொல்லுகிறார்கள், சொல்லாம வழி இல்லை, அவ்வளவு கிரியைகள், சந்தோஷமா இருக்கிறது, அதனால் நிறைய பிரயோஜனங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு சபை தன்னுடைய கிரியைகளிலே முன்பு செய்த கிரியைகளை பார்க்கிலும் பின்பு செய்த கிரியைகள் எப்படி இருக்கணும், அதிகமாயிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அப்போ சபையினுடைய ஊழியத்திலே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், வந்து ஒவ்வொன்றும் நீங்க செய்யுங்க, செய்யும் பொழுதுதானே பெருகும். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்லா வந்து செய்யுங்க. ஆமா, ஊழியங்களில் பங்கு பெறுங்கள். ஸ்தோத்திரம். 4வதாக, குவாலிட்டி ஆஃப் ஒர்க், கிரியையின் தரம்.
தரத்தை பார்த்து கர்த்தர் பிரதிபலன் தருகிறார் என்று பைபிள் சொல்லு. கிரியைகளின் தரம் எரேமியா 17:10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உங்க கிரியைகளுக்கு அவர் பலன் தரும் பொழுது முதல்ல உள்ளிந்திரியத்தை சோதிக்கிறார். என்ன நோக்கத்தோடு இந்த கிரியை செய்தான்? நல்ல குறிக்கோள்களை முன்னெடுத்துத்தான் இந்த கிரியைகளை செய்தானா இல்லையா? இவன் நல்ல அந்த அளவுகள் எப்படி இருந்தது எல்லாம் சோதிக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துத்தான் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. நான் ஏதோ பண்ணிட்டேன் அதனால அவர் தரணும் அப்படி இல்லை. அதோடைய தரம் எப்படி, உங்க உள்ளம் என்ன நோக்கத்தோட செஞ்சது, என்ன குறிக்கோள்களை வைத்து முன்னெடுத்தீர்கள், அந்த பணிகளை எந்த அளவு செய்தீர்கள், எல்லாம் பார்க்கிறார். தரம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கிறார். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3:10 சொல்லுகிறார். அதிலே 14 அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அல்லேலூயா. அழகா சொல்றார், நான் அஸ்திபாரமாக கிறிஸ்துவை கட்டியிருக்கிறேன், அதாவது சபைக்கு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கட்டியிருக்கிறேன், இனி அடுத்து வரக்கூடிய ஊழியர்கள் நீங்கள் கட்டுங்கள், ஆனால் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களை கொண்டு கட்டினீர்கள் என்றால் அது நிலை நிற்கும், உங்களுக்கு கூலி கிடைக்கும். சும்மா வைக்கோல் புல்லு மரம் இதை மட்டும் வச்சு கட்டுனீங்கன்னா அக்கினி பரீட்சையில கத்தர் விடும் பொழுது பொசுன்னு போயிடும், உங்களுக்கு கூலி கிடைக்காது. அப்போ நாம் செய்த ஊழியம் நிலைத்திருந்தால் கூலி கிடைக்கும். அல்லேலூயா. அன்பர்களே, நீங்கள் செய்கிற சண்டே ஸ்கூல் ஊழியம் எத்தனை வருஷமா செய்றீங்க, அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் சாட்சியா எழும்பணும். அது நிலைத்திருந்து இருந்தால் உங்களுக்கு கூலி தருவார். வாலிபர் ஊழியம், சபை ஊழியம், எல்லா ஊழியமும் அப்படிதான். செய்கிறது நிலைக்கிறதா, இல்ல சும்மா ஏனோ தானோ செஞ்சுட்டு வர்றீங்க, ஒரு பிரயோஜனத்தை காண முடியலையா? நோ, கூலி கூலி கிடைக்காது, செய்த வேஸ்டா போகும். குவாலிட்டி இருக்கணும். என்ன குவாலிட்டி? ஸ்டெபிலிட்டி, நல்ல நல்ல உறுதித்தன்மை, நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஊழியங்கள் பெரிய கூட்டமா கூடும், பயங்கரமா நடக்கும், திடீர்னு போயிடும். அதான் நிலை இல்லாதது, வசனத்தின் சத்தியத்தில் கட்டப்படாதது, கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தில் கட்டப்படாதது. ஆனால் சில சபைகள் தலைமுறைகளாய் நிலை நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது பாக்கியம், அதை கட்டினவர்களுக்கு கூலி கிடைக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அது எந்த ஊழியமானாலும் தரத்தை பார்க்கிறார். எந்த கிரியை, இதே மாதிரி உங்க வாழ்க்கையின் கிரியைகளையும் தரத்தை பார்க்கிறார். தரத்தை பார்த்து பலன் கொடுக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், அந்த வேலை நலமான வேலையா இருக்கணும், அது நல்ல நிலை நிற்கிற வேலையாகவும் இருக்கணும். அதே வேளையில் எப்படி இருக்கணும், நல்ல வேலையா இருக்கணும். எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. நலமான வேலை செய்யணும், அதுக்குதான் கூலி. டாஸ்மாக்ல போய் தண்ணி ஊத்தி கொடுத்தேன், எனக்கு ஆண்டவர் இயேசு கூலி தருவாரா? தரமாட்டார். நீ எத்தனை குடும்பங்கள் அது நாசமாகிற அந்த பிசினஸ் போய் செய்யறாய், எப்படி கூலி தருவார் உனக்கு? சினிமா துறையில சிறப்பாய் விளங்கினேன், பரலோகத்தில் எனக்கு கூலி கிடைக்குமா? ஒரு கூலியும் கிடைக்காது. எத்தனை வாலிபருடைய வாழ்க்கையை தொலைத்தாய் சினிமாவினால். சிகரெட்டு என் கடையில் வச்சு வித்தேன், நல்ல லாபம் கிடைச்சது, இயேசு அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்கவே மாட்டார். எத்தனை பேருடைய நுரையீரலை தொலைத்தாய். கஞ்சா, இப்படி கெட்ட கெட்ட காரியம், வேசித்தனம், வேசிக்கரையும், இதெல்லாம் ஆண்டவர் தொடவே மாட்டார். அந்த மாதிரி கெட்ட வேலை செய்யறவங்களுக்கு தண்டனை தான் கிடைக்குமே வழிய ஒரு கூலியும் கிடைக்காது. அல்லேலூயா. நல்ல வேலை செய். அது போல திருடாத, லஞ்சம் வாங்காத, அரசாங்க பணத்தை ஊழல் செய்யாத, அது நல்ல வேலை அல்ல. உனக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர உன் கிரியைக்கு பலனே, நல்ல பலனே கிடைக்காது. எல்லாத்துக்கும் நியாயம் தீர்ப்பார். நல்லா கொள்ளையடிக்கலாம், அரசாங்கம்
பணத்துக்கு கையில தப்பி போகலாம். ஒருவேளை பரலோக தேவனுக்கு முன்பாக ஒருவரும் ஒரு பொழுதும் தப்பி போக முடியாது. கட்டாயம், கட்டாயம். அதனால அன்பானவர்களே, நாம செய்கிற வேலை நல்ல வேலை. அடுத்தவனை பாதிக்கிற ஒரு தொழில் செய்யாதீங்க, அடுத்தவனை பாதிக்கிற ஒரு வியாபாரம் செய்யாதீங்க. அப்படி ஒரு லாபம் நமக்கு வேண்டாம். கஞ்சா செடியை வளர்க்கலாமா? வளர்க்க கூடாது. சிலர் நல்ல பாக்கு மரம் எல்லாம் நட்டு விட்டுருக்கிய. பாக்கு மரத்துல எனக்கும் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம அதுக்கு நன்மை என்னதா இருக்கா அப்படின்னு சொல்லி. தெரியாதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. ஆனால் இந்த பழைய காலத்தில் பாக்கு ஜவிக்கிறது உண்டு, அது கெட்டது, தோத்துறோம். எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நம்ம என்ன செய்கிறோம், எதை தண்ணி விட்டு வளர்த்துறோம், என்ன ப்ராடக்டை வெளியே கொடுக்குறோம், அது மக்களை கெடுக்கிறதா நல்லதா, தேவநாமத்துக்கு மகிமையா தூஷணமா? அப்போ நலமான வேலை செய்தால் அந்த குவாலிட்டி இருக்கணும். நலமான வேலை, குட் ஒர்க், குட் ஒர்க், நல்ல ஒர்க். இது திருட்டு கிடையாது, நல்ல வேலை. அடுத்தவனை அழிக்கிறது கிடையாது, நல்ல வேலை. அடுத்தது, உண்மையாய் வேலை செய்தால் கூலி உண்டு, பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. உண்மையா செய்யணும். மத்தேயு 25:21 சொல்லுது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். உண்மை, நீ பெரிய திறமை காட்டினேன்னு சொல்லலை, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, அதனால நான் ஒன்னு என்ன செய்வேன், அநேகத்தின் மேல் அதிகாரியாக. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, வா என் சமூகத்தில் வான்னு கத்த சொல்ற. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை, சின்னதை பெருசாக்கணும்னு தந்திரம் செய்யக்கூடாது, கள்ளத்தனம் செய்யக்கூடாது, திருட்டு வழியில போகக்கூடாது, குறுக்கு வழியில போகக்கூடாது. அதெல்லாம் உண்மையும் உத்தமும் கிடையாது, கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். தேவ பிள்ளையே ரொம்ப கவனமா இருங்க. யாராகிலும் இப்படிப்பட்ட சின்னதோ பெரிதோ காரியத்துல ஈடுபட்டிருக்கீங்கன்னா விட்டு தள்ளுங்கள். நீங்க 99% நல்ல வழியில சம்பாதிச்சுட்டு 1% கள்ள வழியில சம்பாதிச்சீங்கன்னா அந்த 1% கள்ள வழியில வந்தது இந்த 99 நல்லதையும் கெடுத்து போடும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வந்த தண்ணி வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தையும் அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லுவார்கள். இந்த நிலைமை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. சீரிதவளவும் ஒரு பிசாசின் கிரியை அங்க வந்துடக்கூடாது. மந்திரவாதம், தந்திரவாதம், அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்றது, செய்து வைக்கிறது, அதை கட்டி தொங்க விடுகிறது, இதை வெட்டி உள்ள புதைச்சி வைக்கிறது, ஐயோ இது வந்தாலே இருக்கிறது அவ்வளவையும் தொலைத்து போடும். வேண்டாம். ஸ்தோத்திரம். உண்மையாய் உழைப்போம், உத்தமமாய் உழைப்போம், கர்த்தர் படிப்படியாய் உயர்த்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிரியைகள் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்தது, இந்த கிரியைகள் எஜமானுக்கு உபயோகமான வேலையா இருக்கணும். எஜமானுக்கு உபயோகமான வேலை. 2 தீமோத்தேயு 2:21, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த பதவி போட்டிகள், மற்றுள்ள பொல்லாத கிரியைகள், அதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கு. அதெல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டவன் எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஜமானுக்கு உபயோகம். 10 ராத்தலை பெற்றவன் இன்னொரு 10 ராத்தலை சம்பாதிச்சான், அது எஜமானுக்கு லாபமாயிருந்தது. 10 ராத்தலை பெற்றவன் இன்னொரு 5 ராத்தலை சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தான், எஜமானுக்கு உபயோகமா இருந்தது. 5 தாலந்தை பெற்றவன் 10 ஆக்கி கொண்டு வந்து கொடுத்தான், 2 தாலந்தை பெற்றவன் 4 ஆக மாற்றி கொண்டு வந்து கொடுத்தான், எஜமானுக்கு உபயோகம். அவன் சொன்னான், நீ உண்மை உத்தமம் உள்ளவன். அல்லேலூயா. நாம் செய்கிற வேலைகள் கர்த்தருக்கு பிரயோஜனமானவைகளா இருப்பதாக. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம். கிரியைகளின் தன்மை, நேச்சர் ஆஃப் ஒர்க். அப்போ நம்ம இந்த கிரியைகளுடைய அளவை பற்றி பார்த்தோம், கிரியைகளுடைய அந்த குவாலிட்டி அல்லது தரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு விதமான பிரதிபலன் கொடுப்பார், அது எஜமானுக்கே உள்ள உரிமை, அதையும் நம்ம புரிந்துகிடணும். எதையும் அவர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ண முடியாது, அவர் நீதி உள்ள எஜமான். ஆமென். 1, வேலைக்கு தக்கதாய் தருவார். 1 கொரிந்தியர் 3:8, மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நடுகிறவனுக்கு தக்க கூலியை கொடுப்பாரு,
நீர்ப்பாய்ச்சுகிறவனுக்கு தக்க கூலியை கொடுப்பார். அது எஜமானுக்கு தெரியும், எந்த வேலைக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் எஜமான் செய்வார். அதுதான் வேலைக்கு தக்க கூலி. அடுத்தது என்ன தெரியுமா, வாக்கு பண்ணுவார் சிலருக்கு, நீ இதை செய் உனக்கு இதை தருவேன், அந்த வாக்குப்படி கூலி கொடுப்பார். மத்தேயு 20:1 பரலோகராஜ்யம் வீட்டஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்ப கூலி பேசி அனுப்புறது, நீ ஒரு நாள் முழுசு வேலை செய்யணும், உனக்கு சம்பளம் எவ்வளவு தருவேன், எவ்வளவு தருவேன், ஒரு பணம். அப்ப வாக்கு கொடுத்தாச்சு, இந்த வாக்குப்படி இருக்கணும், நீ ஃபுல்லா ஒரு நாள் வேலை செய்யணும், முடிந்து போகும்பொழுது உனக்கு என்ன தருவேன், ஒரு பணம் தருவேன். அப்ப வாக்குப்படி கூலி. சிலருக்கு அப்படி நடத்துவார், மகனே நீ இதை செய் நான் உனக்கு இதை செய்வேன். சிலர் அப்படி சாட்சி எல்லாம் சொல்றத நான் கேட்டிருக்கேன், வாக்குப்படி கூலி. மூன்றாவது நியாயமானபடி கூலி. அதே உவமையில தான் கீழே பார்க்கிறோம், 3 மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல, காலையில போய் கொஞ்சம் வேற ஒரு பணம் தருவேன் வேலைக்கு போன்னு சொன்னார். அவன் காலையிலும் சாயங்காலம் வரை வேலை செய்தான். அடுத்தது 3 வேளையில போய் சும்மா நிக்கிறவங்கள பார்த்து, நீங்களும் என் தோட்டத்துல போய் வேலை செய்யுங்க, நியாயமானபடி கூலி தருவேன்னு சொல். அடுத்தது 6 வேளையில திரும்பவும் போய் இன்னொரு சட்டையும் வேலைக்கு அனுப்பி உங்களுக்கும் நியாயமானபடி தருவேன்னு சொல். அது 11 வேளையில, 12:00 வேலை முடியும், கடைசி 1 வேலைக்கு அப்படியும் கொஞ்சம் வேற விட்டான், உங்களுக்கும் நியாயமானபடி கூலி தருவேன். கடைசியில வேலை முடிந்த உடனே எஜமான் சொன்னார், அப்பா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பணம் கொடுத்து அனுப்பு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பணம் பெற்றுக்கொண்டார்கள். கடைசி 1 வேலை செய்தவனும் ஒரு பணம். இதை பார்த்த உடனே காலையிலே வந்தானே அவன் வந்து, என்ன எஜமானன்னு, நீர் இப்படி எங்களை ஆக்கிட்டீரே, காலையிலேருந்து இவ்வளவு நேரம் வேலை செய்தோம் எங்களுக்கு ஒரு பணம், இவன் 1 செய்தான் அவனுக்கும் ஒரு பணமா, என்ன இது? அவர் சொன்னார், நான் உனக்கு வாக்கு தந்தேன், ஒரு பணம் தருவேன், வாங்கிட்டு போயிட்டே. அல்லேலூயா, உனக்கு வாக்கு தந்ததை உனக்கு தந்தாச்சு, நீ இங்க வந்து நியாயம் பேசுறாது, என்னுடையதை நான் ஏன் இஷ்டப்படி செய்வேன். அல்லேலூயா. அவர் பரம எஜமான், அவனுக்கு கொடுத்தீரா இவனுக்கு கொடுத்தீரா. பேதுரு மெதுவா, ஆண்டவரே என்னை பற்றி தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றீரு, இவனுக்கு விஷயம் என்ன, யோவான் யோவான் இவனுக்கு விஷயம் என்ன? ஆண்டவர் சொன்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓம் வேலையை நீப்பார். சிலருக்கு இதுதான், எப்பொழுதும் ஏதாவது ஒரு என்ன கிடைச்சாலும் ஒரு குறை பேசுறது, அவனுக்கு கூடுதல் எனக்கு குறை, அது அப்படி இது இப்படி. இது ஒரு கெட்ட தன்மை. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அவர் அடுத்து சொன்ன நியாயமானபடி தருவேன்னு ஒரு வேர்டு சொன்ன, அப்போ அவன் 12 செய்த வேலையை இவன் 1 செய்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன நியாயமானபடி தருவேன்னு சொன்னார்ல, அது அவருக்கு தான் தெரியும். ஆகவே நிச்சயமாக வேலையின் அந்த தன்மைகள் உண்டு, என்ன வேலைக்கு என்ன கூலி, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் அந்த எஜமானுக்கே உரிய உரிமை. அங்கே போய் கை வைக்கக்கூடாது, அங்கே போய் கேள்வி கேட்கக்கூடாது, தந்ததை சோத்திரம் பண்ணி அடுத்தவனுக்கு அது இதுன்னு எல்லாம் பார்க்க கூடாது, நம்ம சந்தோஷமா முன்ன போகணும். அல்லேலூயா. எந்த கிரியைகளானாலும் குறிப்பாய் ஊழியத்தின் கிரியைகள் நல்லா செய்யுங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார், பிரதிபலன்களோடு வருகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஆமென். தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் என் ஆண்டவர்க்கே தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே அவர் அழைப்பை அனுசரித்து அவர் அழைப்பை அனுசரித்து அவர் அழைப்பை அனுசரித்து தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே
உண்டாக நான் கிரியை செய்வேன் அப்பா. கர்த்தருடைய கிரியையிலே பெருகுவேன். அவர் அழைப்பை அனுசரித்து அந்த ஒரு கிருபை இறங்கட்டும், அந்த ஒரு உற்சாகம் இறங்கட்டும். விருப்பத்தையும் செய்கையையும் எனக்குள்ளே உருவாக்குகிற தெய்வமே, உனக்காக நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நீ சொல்லும் நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். இன்று முதல் நான் உமக்காக கிரியை செய்வேன். குடும்பமாக நாங்கள் உமக்காக கிரியை செய்வோம், சபையாக நாங்கள் உமக்காக கிரியை செய்வோம். ஹல்லேலூயா! எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நீர் கொண்டு வருகிறீர். எங்கள் செய்கைகள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பலன் உம்மோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா! 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோம். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா! 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah.